நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் விஷயத்துல எதுவுமே விளையாட்டு கிடையாது, போதுமா வழக்கம். அப்பா என்னடா, நான் உன்னை பெருசா எப்பவுமே கண்டுகிட்டதே இல்லையப்பா. நல்லா யோசிச்சா உனக்கு நான் எதுவுமே செஞ்சது இல்லையப்பா. முதல் மாசம் சம்பளம் வாங்கினப்ப கூட அம்மாவுக்கு தான் புடவை வாங்கி கொடுத்தேன், உனக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலையப்பா. உனக்கு கஷ்டமா இல்லையா? பாடா இவனே, அம்மாக்கள் கொஞ்சம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கடா. ஒரு சேலை வாங்கி கொடுத்தா, செயின் வாங்கி கொடுத்தா பெத்த வயிறு சந்தோஷப்படும். அவங்க அப்படித்தான், ஒரு பீரியட் வரைக்கும் புருஷங்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் பிள்ளைங்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனா அப்பாக்கள் அப்படி இல்லடா, அவங்க பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. புள்ளை நல்லா இருக்கானா, பெர்ஃபெக்டா இருக்கிறானா, அதுதான்டா அப்பாங்களுக்கு சந்தோஷம். எனக்கு என்னத்தை நீ பெருசா வாங்கி தந்துட போற? எப்படிப்பா இவ்வளவு நல்லவரா இருக்கிற? சரவணா, ராத்திரி நடு ரோட்ல ஏன்டா இப்படி ஃபீல் ஆகுற? பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடையாது கஷ்டமா. அப்படியே சொல்றாங்க. நீ என் நைனா இல்ல, யூ மை மைனா. என்னடா மீனாட்சிக்கு போற அதே டயலாக எனக்கும் போற? உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மை சன், எனக்கு முன்னால நீ ஏதாவது போட்டுட்டியா? நான் ஒண்ணும் வளரல, ஃபீல் பண்ணி சொல்றேன். I love you, pa. Me too, my son. Appa, en kalgalge varudhu pa. Vidra vidra, meenachi vandruvada. Adilla pa. Ippadi or appa kadachirken nu alugey varudhu pa. Enna achira unakku paasam pichikitta adikudhu? Paathu 3 maasam dhaan aagudhu. Meenachikaga na evlo urugra. என்ன பெத்து பார்த்து பார்த்து வளர்த்தாப்பா நீ? உனக்காக நான் உருக வேண்டாமா? உருகலாம் உருகலாம், இது ரோடா இருக்கு, ரூமுக்கு போயிட்டு உருகலாம். அதுக்குள்ள அப்பாவும் ஒரு கட்டிங்க போட்டுட்டுனா அப்பாவும் எதிர்த்து உருகி காட்டுவேன். என்னப்பா நான் உனக்கு கிண்டல் பண்ண நினைக்கிறியா? இல்லடா இல்லடா, சீரியஸா சொல்றேன்ப்பா. ஐ லவ் யூப்பா. தப்பா எடுத்துக்கத, you are the best appa. Enna da enna idu ha enna idu thonudhu pa. தாலி கட்டாத பொண்டாட்டி இல்ல, வெள்ளக்கார மெத்தட்ல மோதிரம் மாத்தினாலே பொண்டாட்டி தான். உன் நெஞ்சில தாலிக்கு பதிலா நானே இருக்கிறேன், அத உன் வாயால நீயே ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஒன்னு, உன்னை கட்டிக்கிட்டு வாழ்வேன், இல்ல உன்னை கட்டியே தீர்வேன்ற அந்த போராட்டத்துல சாவறேன். எதுக்கு நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற? எல்லாருக்குமே புரியுது, உனக்கு மட்டும்தான் புரியல. உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா முழு பழியும் ஏமலதான் வந்து விழும். அப்போ உன்னை யாரும் ஏதோ தப்பா சொல்லிட கூடாதுன்னு தான் அத்தை நீ வேணான்னு சொல்றியா? சீ, லூசு மாதிரி பேசாதடி. உங்களை மாதிரி நடக்கிறது நடக்கட்டும்னு என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கஷ்டப்பட போறது நான் தான். இப்ப நீ என்னதான் பண்ணலான்ற? அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நீ எங்கேயாவது ஓரமா மறைஞ்சிருந்து அவர் சந்தோஷமா வாழ்றத பாத்துட்டு கடைசி வரைக்கும் அவ்வியார வாழ்ந்து முடிச்சிருவ, அப்படிதானே? கொஞ்சம் அப்படிதான். ஆனா இந்த லூசு தான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. பின்னாடியே வந்து இம்சை கொடுக்குது, அதுக்கு மாமா வேற சப்போர்ட். சிரிக்காதடி, நான் இங்க வந்திருக்கிற விஷயத்த அவன் கிட்ட போட்டுக்கிட்டு கொடுக்காத, அடுத்த செகண்டே பின்னாடி வந்து நிப்பான். இப்ப எதுக்கு சிரிக்கிற?